சரி வண்டி நல்லா இருக்குங்களா சொல்லுமா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஏன் இந்த வண்டிக்கு மாறினீங்க நான் எண்ணெய் போட்டு முடியல இதனால சார்ஜ் போட்டு வண்டியில் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை தேடிலும் இனிய தமிழ் பேசும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நாருங்கள் ஆர்கே த ஈமன் இன்னைக்கு ஃபால்கனோட ரேஞ்ச் டெஸ்ட் பண்ண போகிறோம் நான் இப்போ இருக்கிறது என்னோடய வீட்டில் 30 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ண போகிறோம் அண்ட் ரிட்டன் அதே வழியில் 30 கிலோமீட்டர்ஸ் வரப்போகிறோம் ஏன்னா இந்த வண்டி 60 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறோம் இங்கேருந்து போகும்போது வண்டியோட ஷாக் ஆப்ஷன் எப்படி இருக்குது பிரேக்கிங் சிஸ்டம் எப்படி இருக்குது அண்ட் புல்லிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்றை பார்க்க போகிறோம் வரும்போது கரெக்டாக 60 கிலோமீட்டர் கொடுக்குதா இல்லை பாதியில் வண்டி சார்ஜ் இல்லாமல் நிற்க போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம வீடியோ பார்த்துட்டு பென்லிங்கில் இருந்து ஃபால்கன் வண்டி வாங்கியிருக்காரு அவர்கிட்டையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எலக்ட்ரிக் மொபிலிட்டியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எலக்ட்ரிக் மொபிலிட்டி தமிழகம் முழுவதும் போய் சேரும் கண்டிப்பாக நீங்கள் சேவிங்க நம்புகிறேன் வாங்க நம்ம ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணலாம் இப்போ 66 வோல்ட் காட்டுது பேட்ரி ஃபுல் சார்ஜில் இருக்குது 50 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது உங்களுக்கு ஸோ இங்கேருந்து 60 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணலாம் வாங்க போகலாம் இப்போ இருக்கிறது என்னோடய வில்லேஜ் பத்தமடை இங்கேருந்து ஃபஸ்ட்டு 3 கிலோமீட்டர்ஸில் சேரன் மகாதேவின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம போக போகிற வில்லேஜ் பேர் காரிகுறிச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரிகுறிச்சியிலேருந்து நம்ம போக போகிற வில்லேஜ் பேர் வீரவநல்லூர் வீரவநல்லூர்லேருந்து கல்லடைக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறோம் அண்ட் கல்லடைக்குறிச்சியிலேருந்து நெக்ஸ்ட்டு ரீச் பண்ணக்கூடிய ஸ்பாட் பார்த்திங்க அப்படின்னா அம்பாசமுத்திரம் இங்கே அம்பாசமுத்திரத்தில் தாங்க நமக்கு பென்லிங்கோட இன்னொரு ஷோரூம் கூட இருக்குது இப்போ நம்ம வந்து பத்தமடையிலேருந்து சேர்மாதைக்கு போகிற ரவுண்டானா வந்தாச்சு இந்த ரவுண்டானாவை கடந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட்டு வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா காரிகுறிச்சி நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம் இப்போது நான் இங்கே சேரன் மகாதேவி ரயில்வே கேட் தாண்ட போகிற ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது ஷாக் அப்சர் எப்படி இருக்குது எனக்கு செக் பண்ணிடலாங்க நல்லாவே இருக்குங்க ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களே பாருங்கள் இங்கே ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இருக்குங்க இந்த ஸ்பீடு பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது நல்ல சஸ்பென்ஷன் எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சுது டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் சரி பேக் சஸ்பென்ஷன் சரி சூப்பராகவே இருக்குது இப்போ நம்ம காரிகுறிச்சி நோக்கி போயிட்டுருக்குறோம் இப்போ மோட் 1 இருக்குது 26 கிலோமீட்டர் ஸ்பீடு உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டரில் காட்டுது பாருங்கள் இப்போ நான் மோட் 2 சேஞ்ச் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் 29 கிலோமீட்டர் ஸ்பீட் காட்டுது அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மோட் 3 போகலாம் இப்போ நான் 3 சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள் 32 கிலோமீட்டர் ஸ்பீட் காட்டுது அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம மோட் 4 போகலாங்க மோடு 4 மோடு 1 போட்டேன் மோடு 4 பார்த்தீங்க அப்படின்னா 35 கிலோமீட்டர்ஸ் இதான் டாப் ஸ்பீடு பார்க்குறதுக்கு வந்து ஒரு நார்மல் ஸ்கூட்டி டைப்பில் இருக்கிறதுனால பார்க்குறவங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியல இது பார்த்தா ஒரு எலக்ட்ரிக் வண்டின்னு அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை சவுண்டை கேட்டால் மட்டும்தான் அது எலக்ட்ரிக் வண்டின்னு தெரியும் நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ 4 கிலோமீட்டர்ஸ் தாண்டி காரிகுறிச்சி வில்லேஜ் வந்தாச்சு இங்கே ஒரு சின்ன ஹால்ட்டுங்க இந்த இடத்துல தான் உங்களுக்கு மட்பாண்டங்கள் நல்லா கிடைக்கும் இங்கிருந்து நம்ம அடுத்து போகக்கூடிய வில்லேஜ் வந்து வீரவநல்லூர் வீரவநல்லூர் கிட்ட வந்துட்டோம் நம்ம இது வீரவநல்லூர் போலீஸ் ஸ்டேஷனை கிராஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம இது கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் தூரம் வந்தாச்சு நம்ம இங்கே ஒரு பழைய தியேட்டர் இருந்தது இப்போ இல்லை வீரவநல்லூர் அடுத்து நமக்கு வரக்கூடிய வில்லேஜ் பார்த்திங்கன்னா கல்லடைக்குறிச்சி இப்போ நான் வந்துட்டு மோடு 3 போயிட்டுருக்குறேங்க 32 கிலோமீட்டர் ஸ்பீடு ஒரு நல்ல ஒரு பிக்கப் இருக்குது வண்டியில் புல்லிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது கிட்டத்தட்ட நான் 91 kg இருப்பேன் இருந்தும் வண்டி நல்ல ஒரு புல்லிங் கெப்பாசிட்டி இருக்குது உங்களுக்காக தான் இந்த வண்டியில் நான் போயிட்டுருக்குறேன் இதே மாதிரி நீங்கள் எலக்ட்ரிக் மொபிலிட்டி கண்டிப்பாக மாறணுங்க We'll be right back.
எனக்கு முன்னாடி ஒரு டிராக்டர் போயிட்டுருக்கு, நான் அதை ஓவர்டேக் எடுக்கிறேன். இப்போ எனக்கே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது, இந்த வண்டி இவ்வளோ வேகமாக போகுது அப்படின்ட்டு. வண்டி நல்ல ஸ்பீடில் போகுதுங்க, ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது. கல்லடைக்குறிச்சி வந்தாச்சு. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணுறோம். இங்கே தான் சாமி படத்தில் விவேக் வந்து 7.5 போட்டு காட்டுவார். நம்ம இப்போ இங்கே ஸ்டாப் பண்ணுறோம். ஏன்னா இங்கே வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லடைக்குறிச்சி சிட்டி ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் மம்பாசமுத்திரம் வரும். ஏன்னா இங்கே போலீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் இருக்குது, கேமரா யூஸ் பண்ணுறது டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறவங்க அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி நம்ம சேனலில் பார்த்துட்டு ஆறுமுகம் அப்படிங்கிறவர் வந்து பென்லிங்லேருந்து ஃபால்கன் வாங்கியிருக்காரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸை இப்போ கேட்கலாம். சரி, இந்த வண்டியே எடுத்தீங்க சொல்லுங்க. வண்டி பெட்ரோல் போட முடியாமல் இது எடுத்தது. நான் பெட்ரோல் போட முடியாது. ஆமாம், இது சுலபம் நம்மளுக்கு இருக்குது. பெட்ரோல் போட்டால் அது ரொம்ப செலவாகுது. ஆ, அதெல்லாம் இது வண்டி எப்படி ஓட்டி பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. சரி, இப்போ சார்ஜ்லாம் எப்படி போடுறீங்க? சார்ஜ்லாம் ஒரு 3 மணி நேரம் போடுவேன். 3 மணி நேரம் போடுவீங்க? ஆமாம். ஸோ வண்டி சௌகரியமாக இருக்குது, நல்லா இருக்குது. சரி, இனிமேல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நான் நிறைய ஆல்ட்டிட்யூட்ல தான் ஜாஸ்தான். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சரிங்க, ஓகே, வாங்க சார். ஓகே, வாங்க. ஸோ நம்ம இப்போ அம்பாசமுத்திரம் வந்தாச்சு. இது வரைக்கும் 18 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்துட்டு அம்பாசமுத்திரத்தில் ஒரு ஹோட்டலில் லஞ்ச் பிரேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் இதை முடிச்சுட்டு இங்கிருந்து ஆழ்வார்குறிச்சி நோக்கி நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப்பை ஆரம்பிக்க போகிறோம். ஆழ்வார்குறிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. ரிட்டன் 12 கிலோமீட்டர் வந்துட்டோம்னா 24 கிலோமீட்டர்ஸ் இங்கே கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் 10 மணி நோக்கி மறுபடியும் 18 கிலோமீட்டர். ஸோ 60 கிலோமீட்டர் கணக்கு கரெக்டாக வந்துடும். வாங்க போகலாம். இந்த மேடில் வந்து இந்த வண்டியை நல்லாவே பிக்கப்பில் வந்து ஏறுது, நீங்களே செக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து செகண்ட் மோடில் இருக்கேன். 29 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஒரு சின்ன மேடு தான் இது, நல்ல பிக்கப் இருக்குது. பிகாஸ் நான் வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 91 kg. ஸோ இந்த 91 kg வச்சுட்டு இந்த வண்டி வந்துட்டு பிக்கப் வந்து சூப்பராகவே இருக்குது. மாதிரி இருக்குங்க இந்த ரோட்ல. இந்த ஷாக் அப்சர் நீங்க எப்படி வொர்க் ஆகுது நீங்களே செக் பண்ணுங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பாருங்க, சும்மா நல்ல சூப்பரா இருக்கு. லெக் ரூமும் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஸ்பேஷியஸாவே கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்க இந்த சஸ்பென்ஷன் எப்படி வொர்க் ஆகுதுன்ட்டு. இதுல ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கிறதுனால ஒவ்வொரு தடவை நம்ம பிரேக் அமுக்கும் போது பேட்டரி ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த ஒரு தைரியத்தில் தான் இந்த வண்டி எடுத்துட்டு ரேஞ்ச் டெஸ்ட் வந்திருக்கேன். இப்போ நான் பிரேக் அடிக்கிறேன், நீங்களே செக் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு. டக்குன்னு நிற்குதுங்க, 32 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்த வண்டி டக்குன்னு நின்றுச்சு பாருங்க. இங்கே லெக் ரூம் பாருங்க, நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்குறாங்க. நான் ஒரு 5.9 ஹைட் இருக்கிறேன். ஸோ எனக்கு காலை சௌரியமாக வச்சுக்கிற அளவுக்கு லெக் ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்டு இதில் சின்ன குறைபாடு என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னா, சீட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோப்பியாகவே இருக்குது. நம்ம எவ்வளோ தான் தள்ளி பின்னாடி தள்ளி உட்காந்தாலும் கொஞ்சம் வலிக்கிட்டு வரதான் செய்யுது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் உங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம ஆழ்வார்குறிச்சிக்கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ரொம்ப க்ரீனரியாக இருக்குது. ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா பச்சை பசையில் அப்படியே வயக்காடு இருக்குது. அண்டு இங்கே கிரேடபிலிட்டி செக் பண்ணிடலாம். நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன வளைவு இருக்குது, இந்த வளைவில் இந்த வண்டி என்ன அழகாக போகுதுன்னு நீங்களே செக் பண்ணுங்கள். ஸோ இது கொஞ்சம் ஸ்லோப்பியாக தான் இருக்குது. இந்த வண்டி இந்த அளவுக்கு நல்லா திரும்புமா அப்படின்னு எனக்கு டவுட் இருந்தது. பரவாயில்ல, நல்லாவே எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது இந்த டேர்னிங்கில். அண்டு இது நம்ம வந்து கிட்டத்தட்ட ஆழ்வார்குறிச்சி ஊருக்கு கிட்டக்க வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு குறுகலான தெரு. இந்த தெருவில் வந்து நமக்கு வந்து எந்த வித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த வண்டியை நம்ம வந்து ரைட் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா நான் மோடு சேஞ்ச் பண்ணவே இல்லை பாருங்கள், 35 டாப் ஸ்பீட்லேயே தான் போயிட்டுருக்குறேன். மோடே சேஞ்ச் பண்ணாமல் இந்த வண்டியில் நான் போக முடியுது. பிரேக் அடித்தாலும் ரொம்ப அட்டகாசமாக டக்குன்னு நிற்குதுங்க. Thank you.
ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ 30 கிலோமீட்டர்ஸ் கிட்டே வந்துட்டோம். திருப்பி இதே வழியில் மறுபடியும் ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் போய் நம்ம அம்பை போயிட்டு அம்பையிலேருந்து மறுபடியும் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர்ஸ் கொடுக்குன்னு நம்பி நான் ரிட்டர்ன் போயிட்டுருக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ் தூரத்தை நம்ம ரீச் பண்ணியாச்சு. இந்த இடத்துலேருந்து மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் போக போகிறோம். எடுக்கும்போது 66 வோல்ட் காட்டுச்சு, இப்போ 59 வோல்ட். பாருங்கள், 82 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ க்ரீனரியாக இருக்கீங்களே, ரிட்டர்ன் போகும்போது அதே க்ரீனரி தான், சூப்பராக இருக்குது. ரிட்டர்ன் 30 கிலோமீட்டர்ஸ் போயிடுவேன்னு நம்பிக்கையோடு போயிட்டுருக்கிறேன். கேமராவில் கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக இருக்குது, ஃபுல்லாக எடுக்க முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். ஃபால்கன், இந்த வண்டியோட ரேஞ்ச் டெஸ்ட் இப்போ நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இந்த வண்டியை நம்ம 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணி வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். 110 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்போது வண்டியை நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இந்த வண்டி 60 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுத்துருக்கு. பட் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வண்டி நல்லாவே ஸ்பீடாக போச்சுங்க. 55 வரைக்கும் கொஞ்சம் நார்மலாக இருந்தது. அபவ் 55 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ அண்ட் டெட் ஸ்லோ. 59வது கிலோமீட்டர் வரும்போது எனக்கு வண்டி நின்றுருமோ அப்படின்னு ஒரு பயமே வந்துருச்சு. அண்ட் 60வது கிலோமீட்டரில் எப்படியோ நல்லபடியாக நான் வந்து வீடு வந்து சேர்ந்துட்டேன். கம்பெனி தரப்பில் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, 75 இஸ் அ ஐடியல் வெயிட் ஃபார் ரைடிங் திஸ் வெஹிக்கிள். 75 கிலோ வெயிட் உள்ள ஒரு ஆள் இந்த வண்டியை ரைட் பண்ணும்போது அவங்க சொல்கிற அந்த ரேஞ்சான 60-70 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் 91 kg, நான் ரைட் பண்ணும்போது இந்த வண்டி 60 கிலோமீட்டர் மைலேஜை கொடுத்துருக்கு. இருந்தால் கூட நம்ம வந்து சேஃபாக இந்த வண்டியை ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 50-55 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த வண்டியில் நீங்கள் சேஃபாக சிங்கிளாக ரைட் பண்ண முடியும். எலக்ட்ரிக் மொபிலிட்டிக்கு எல்லோரும் மாறி தான் ஆகணும், ஏன்னா அது காலத்தின் கட்டாயம். கண்டிப்பாக எல்லோரும் எலக்ட்ரிக் மொபிலிட்டிக்கு மாறுவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே த ஈமே. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் எலக்ட்ரிக் மொபிலிட்டி எல்லாருக்கும் போய் சேரும். பாய்.